உலகெங்கும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். முதல்ல உங்களுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழலில் எல்லாரும் பொறுமையாக தனித்திருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு, உள்ளத்தால் ஒன்றுபட்டு இந்த தீயதை எல்லாம் அழித்து நல்ல விஷயங்களை சீக்கிரம் நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குகிறேன். மே மாத ராசி பலன் யாருக்கெல்லாம் இது பொருந்துதோ, யாருக்கெல்லாம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலைகள் வந்து பொருந்திருக்கோ அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ராசி மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துடைய பலன் என்னதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ராசிக்குண்டான ஒரு பலன், ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு ராசியை சார்ந்ததாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலனையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஜனனகால ஜாதகம்ல உள்ள திசை புத்தி என்ன ரொம்ப முக்கியமானது, அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார பலன் கனெக்ட் ஆகும். ஸோ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக சொல்கிறேன், எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகும். கும்பம் ராசி மே மாத பலன்கள். கும்பம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பம் இந்த ராசிநாதன் சனி, முதல்ல சாட்டன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த மாதத்தில் சனி கிரகம் மிகப்பெரிய வலுவான சனியாக இருக்காருன்னா 12 இடத்துல விரயஸ்தானத்தில், அதுவும் இந்த 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்டாக உள்ளவங்களுக்கு வக்கரமடைஞ்சும் இருக்கார். அப்போது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவ்வளவு சிறப்பான ஒரு பலன்களாக இருக்குமா அப்படின்னா சனியால் கிடையாது. அப்புறம் உங்களோட ஸ்திரத்தன்மை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆட்டம், ஸ்திரத்தன்மையை வந்து அது ஷேக் பண்ணி பார்க்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையை ஷேக் பண்ணி பார்க்கும், உங்களுடைய உறுதியை வந்து சோதித்து பார்க்கும். அந்த மாதிரி ஒரு மாதம் தான் இந்த மாதம். இது அப்படியே தான் நடக்குமானா, உங்கள் ஜனனகால ஜாதகம்லையும் சனி பலகீனமாக இருக்காரான்னு பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட் எடுத்துகிட்டு, பேர்த் சார்ட்டில் லக்னம் என்ன, அதில் சனி எப்படி பொசிஷனாக இருக்குது, சாட்டனுடைய பலம் எவ்வளோ, பலவீனம் எவ்வளோ, என்ன டிகிரியில் இருக்குது, திசா புக்தி என்ன, அது ஏதாவது சனியோட கனெக்டாக இருக்கா, இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் இந்த மாதத்துடைய பலனில் சனி செய்யக்கூடிய ஒரு அதிர்வுகளை, ஒரு தீய அதிர்வுகளை 100% நடக்குமா இல்லை பேலன்ஸ் ஆகுமா நீங்கள் செக் பண்ண முடியும். lifehoroscope.in இந்த சைட்குள்ளே போங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுடைய பேர்த் சார்ட்டை முதல்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஜென்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல உங்கள் ஜாதகத்தை பற்றி சிலதை தெரிஞ்சுங்க, உங்களோட சனியோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்கோர் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ கும்பம் பொறுத்த வரைக்கும் சனி இந்த மாதம் உங்களுக்கு விரயம் பண்ணுறது, சோதனையை கொடுக்கறது, அலைச்சலை கொடுக்கறது, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது, போஸ்ட்பாண்ட் ஆகிறது, சில ஏமாற்றங்களை சந்திக்கிறது, இது மாதிரியான மாதமாக தான் இந்த மாதம் ஒன் லைனில் சொல்லணும்னா அப்படி தான் இருக்கும். மற்ற பிளானட்ஸ் ஏதாவது ஃபேவராக இருக்கான்னு பார்ப்போம். புதன் சுக்ரன், ஏன்னா கும்பத்துக்கு சப்போர்ட்டிங் பிளானட்ஸில் முக்கியமானது புதன் மற்றும் சுக்ரன். இந்த ரெண்டு கிரகத்தில் புதனும் சுக்ரனும் ஒரே நாளில் ஒன்றா இணைகிறது. மே மாதம் 9 புதன் சுக்ரன் ஒன்றா இருக்கும். எந்த இடத்துல இருக்கும், ரிஷபம்ல. ரிஷபம் கும்பத்துக்கு 4 இடம், சுகஸ்தானம், ஆரோக்கியம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ஆனால் அதே சுக்ரன் வக்கரமடைய ஆரம்பிச்சிடும், 13 வக்கரமடையும் ரெட்ரோகிரேஷன். மறுபடியும் 15 சூரியன் போய் இணைஞ்சிரும், லார்ட் ஆஃப் 7 அங்கே கன்ஜெக்ஷன் ஆகும். ஸோ சூரியன் புதன் சுக்ரன் கன்ஜெக்ஷன் 4th ஹவுஸில். இது எப்படின்னா உங்களால் ஒரு விஷயத்த ஃபேமிலிக்காக பண்ண முடியலனால கூட உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவங்க மூலிமா ஃபேமிலிக்கு தேவையான கெயின், ஃபேமிலிக்கு தேவையான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதுதான் அதனுடைய ஒரு கான்செப்ட். செவ்வாய் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் இந்த செவ்வாய் மே மாதம் 5 டிரான்சிட் நடக்கும். ஸோ 5 செவ்வாய் கும்பத்திலேயே வரும்பொழுது ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும், ஆதரவு பெருகும். உங்களுடைய உறவுகளால் ஒரு ஆதரவு கிடைக்கும், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தெரிந்தவர்கள் மூலிமா ஒரு ஆதரவு கிடைக்கிற ஒரு நேரம் 5 மே மாதம் செவ்வாய் வந்து உங்களுக்கு கும்பத்தில் வரும்பொழுது. அதே செவ்வாய் கும்பத்தில் வரும்போது லார்ட் ஆஃப் 10 கூடனா வர்றதுனால ஏதோ ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, யாராவது வந்து வேலைக்காக தேடுறீங்க, யாராவது பிஸ்னஸை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடுறீங்க, ஃபைட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு சின்ன சப்போர்ட் அந்த டைமில் கிடைக்கும். இது செவ்வாயால் ஏற்படும். குரு வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 & 11. ஸோ ஃபினான்ஷியல் ஏரியா இருக்கும், ஃபேமிலி நீட்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும். குரு நீச்சமாய் 12 விரயங்களை மட்டும் நீங்கள் தடுக்க முடியாது. இந்த மாதம் விரயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் லோன் வாங்கி விரயம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சிலர் வந்து வேறு யார்கிட்டயாவது சோர்ஸ் கடனை வாங்கிட்டு அந்த கடனால் பேலன்ஸ் பண்ண வேண்டி வரும். அப்படி தான் இந்த மாதம் இருக்குது. கும்பம் இந்த மாதம் மே மாதம் 2020 பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் 100% எல்லாம் பூர்த்தி ஆகாத மாதிரி இருக்கும், ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும், ஒரு சில மன உளைச்சல்கள் இருக்கும், ஒரு சில புரிதல்கள் சரியாக இருக்காது, ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இது இப்படியே இருக்காது, மாறும், பொறுமையாக இருக்கேன். ராகு கேதுவால் ஏதாவது ஃபேவராக இருக்கா, கேது 11th ஹவுஸில் ஃபேவராக இருக்குது, பட் தனியாக இருக்கக்கூடிய கேதுவால் எதுவும் உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ ஒரு ஓவரால் ரீடிங் என்ன கும்பத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு ஓவரால் ரீடிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
இந்த மாதம் 2020 மே மாதத்தில் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைய வந்து பூர்த்தி அடையுமான்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸில் உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும், ஒருவேளை கும்ப லக்னமாகவும் இருந்தீங்கன்னா, விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால எதிர்பார்க்காத விரயங்களையும் எதிர்பார்க்காத சில இழப்புகளையும் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்குது. ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா சேஃபாக இருங்க, ஷேர் மார்க்கெட்டில் பண்ண போகிறீங்கன்னா சேஃபாக இருங்க, வேறு புது விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னாலும் சேஃபாக இருங்க. டேக் மோர் கேர், ரொம்ப கவனத்துடன் செயல்பட்டால் நல்லது. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன்னா மாதந்தோறும் பிளானட் ட்ரான்சிட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பேர்த் சார்ட்டில் முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட யோகம் பெற்றவர், என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும், என்ன திசை நடக்குது, அந்த திசை யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதை நீங்கள் முதல்ல செக் பண்ணும். இதுதான் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு கரெக்டான ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் எழுதிருப்பீங்க, அது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு தப்பாக வரும், லக்னம் மாறி இருக்கும், ராசி மாறி இருக்கும். முதல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி எக்ஸாக்டாக நீங்கள் பிறந்த வருஷத்தில் பிளானட்டோடைய பொசிஷன் எப்படி இருக்கணும் ரீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ப்ரிடிக்ஷன் எடுங்க. இதுதான் வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் ஒன் மோர் ரெக்வஸ்ட், நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப் கொடுத்துட்டு ஃபாதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், மதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், சிஸ்டர் எப்படி இருப்பாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் 100% பதிலே கொடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷன் தோஸ் டேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட போகிறவங்க ஃபேமிலி ஹாரோஸ்கோப் எல்லாத்தையும் கொடுத்து ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்க்கும்போது அந்த பரம்பரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் ப்ரிடிக்ஷன் வந்து ஒருத்தரை கனெக்ட் பண்ணி இன்னொருத்தர் ப்ரிடிக்ஷன் வரும். ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்களுடைய அந்த கரியர் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய லாஞ்சிவிட்டி ப்ளஸ் உங்களுடைய க்ரோத், உங்களுடைய திசையுடைய யோகம். பொதுவாகவே தோஷமான காலம் இருக்கும்போது அது எல்லாரையுமே பாதிக்கும். தோஷம்னா என்ன, கெடுபலன் நடக்கணும், யாராவது ஒருத்தருக்கு கெடுதலை செய்கிறது மாதிரி வரும். இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு ஒரு இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து செக் பண்ணிங்க. அண்ட் ஒன் மோர் திங், கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க, நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு தேவையான கேள்விகள் அல்லது கன்சல்டேஷன் தேவைப்பட்டவங்க எடுக்கும்பொழுது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் க்வெஷ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. எதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனுக்காக நீங்கள் இந்த கன்சல்டேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பொது போல நான் எல்லா மாதமும் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மே மாதத்தை பற்றி கொடுக்குறேன், ஜூன் மாதத்தை பற்றி கொடுக்குறேன், வருஷ பலனை பற்றி கொடுக்குறேன், ஆல்ஃபபெட்ஸை பற்றி கொடுக்குறேன், நியூமராலஜி, நேமியாலஜி, ருத்ராட்சா பற்றி சொல்கிறோம், ஜெமாலஜியை பற்றி சொல்கிறோம். இது இல்லாமல் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி யார் டவுட் கேட்டாலுமே அது நாங்கள் ஃப்ரீயாக தான் அட்வைஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் சார்ஜிங் எனி திங். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் டைமும் கொடுங்க. ஒன் மோர் திங் நான் சொல்ல வருது, முதல்ல க்வெஷ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி எடுக்கலான்னா, டிஸ்பிளேயில் தெரிகிற 2 நம்பரில் 1 நம்பரை சூஸ் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் காலும் நீங்கள் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் இருக்குது. அதை எடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்காக என்ன கேட்க விரும்புகிறீங்க, இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் முதல்ல ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊரில் எழுந்த பஞ்சாங்கம் அல்லது ஊரில் எழுந்த ஒரு ஜாதகம், இல்லை டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் தப்பாக இருக்குது, முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹாரோஸ்கோப்புடைய டேட்டா என்ன. அப்படி கிளியர் பண்ணுனா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினா யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி முதல்ல ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. அந்த ஹாரோஸ்கோப்பை எங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் க்வெஷ்சன்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். சப்போஸ் யூ ஹேவ் 4 questions, இல்லை 5 questions, இல்லை 10 questions, 10 கேள்விகள் இருக்குது. நார்மலாக எல்லோரும் வந்து 5 கேள்விகளை தெளிவாக கேட்குறாங்க. அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய திசையுடைய பலன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய ஹெல்த் லைஃப். இதை தவிர ஒரு பர்சனல் க்வெஸ்சன், சில பேருக்கு வீடு வாங்குற எண்ணம் இருக்கும், சில பேருக்கு கார் வாங்கின எண்ணம் இருக்கும், ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸோடு சேரலாமா பிரியலாமா, இல்லை வேறு சில பிரச்சனைகள், இது ஏதாவது இருந்ததுன்னா கிளியராக அதை வந்து இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பதிலை கிளியராக எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள் கேள்வியை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா எடுத்துக்கிற டைமில் கிளியராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மறுபடியும் ஒன் மோர் டைம், சேஃபாக இருங்க. நாம் எல்லோரும் நிச்சயமாக வெகு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவோம். வாழ்த்துக்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, திசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன். ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த